Hello everyone, today we will discuss about something called puberty. பருவ வளர்ச்சி மாற்றங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பருவ வளர்ச்சி மாற்றங்கள் அப்படின்றது எல்லாருக்கும் நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி பருவ வளர்ச்சி சீக்கிரமாக வந்தால் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பருவ வளர்ச்சி லேட்டாக வந்தாலோ இல்லை வராமல் இருந்தாலோ அது பேர் டிலேடு பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பேசுவோம். இதை பற்றி பேசுகிற முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பருவ வளர்ச்சி அப்படின்றது எந்த வயசுக்குள்ளே நடக்கணும், எந்த வயசு கீழே இருந்தால் அது அப்நார்மல், எந்த வயசுக்கு மேலே இருந்தும் வராட்டி அது அப்நார்மல் அப்படின்றது தெரியணும். நான் டாக்டர் சக்திவேல், எண்டோக்ரினாலஜிஸ்ட், த ஹார்மோன் கிளினிக். பருவ வளர்ச்சி அப்படின்றது எங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நிறைய பேசியிருப்போம், ஆனால் பருவ வளர்ச்சி எந்த வயசுக்கு கீழே இருந்தால் அப்நார்மல், பருவ வளர்ச்சியோட முதல் படி என்ன அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பருவ வளர்ச்சி 8 வயசுக்கு கீழே வந்தால் அது அப்நார்மல். அப்போது பருவ வளர்ச்சியில் எது முதல் ஸ்டெப் அப்படின்னா பிரஸ்ட் டெவலப்மெண்ட் கேர்ள்ஸில். ஸோ பிரஸ்ட் டெவலப்மெண்ட் 8 வயசுக்கு கீழே ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அது நார்மல்னு எடுத்துக்கக்கூடாது, அது டாக்டரை பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறோம், ஒரு 5.5 வயசு பொண்ணு ஒருத்தங்க இந்த மாதிரி பிரஸ்ட் டெவலப்மெண்ட்னு வந்திருக்கு, தஞ்சாவூர் தாண்டி ஒரு ஊரில். அப்போ அவங்க ஊரில் வந்து அவங்க வீட்டு பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காங்க, பாட்டி உடனே அதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஜாஸ்தியாகிட்டே வந்திருக்கு. ஒரு 7 வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தா அது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைக்கு மாற்றங்கள். அப்புறமா அவங்க ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்குமான்னு தேடி நம்மக்கிட்ட வந்தாங்க. அப்புறம் இவாலுவேட் பண்ணி பார்த்ததில் பருவ வளர்ச்சி நார்மலாக வர்றதுக்கு எது முக்கியம்னா, உங்கள் மூளையிலேருந்து ஹார்மோன் சுரக்கணும். அப்போ அந்த ஹார்மோன் சுரக்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனால இந்த குழந்தைக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அப்போ அது அங்கே ஹார்மோன் சுரக்கிற இடத்துல ஒரு மூளையில் கட்டி இருந்துச்சு. அப்புறம் அந்த கட்டி ஆப்ரேட் பண்ணி பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ அதை சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த குழந்தை 12 வயசு ஆயிடுச்சு. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நார்மல் பியூபர்ட்டிக்குள்ளே அதை என்ட்ரா வராங்க. ஸோ பருவ வளர்ச்சி மாற்றங்கள் நார்மலாக சீக்கிரமாக வந்தாலும் கூட அது நார்மல் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 8 வயசுக்கு கீழே இருந்தால் அது நார்மல் கிடையாது. அண்ட் பையங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பருவ வளர்ச்சி மாற்றங்கள் என்ன வரும்னா, விரையோட சைஸ் வந்து பெருசாகும், பொண்ணுங்களுக்கு மார்பக வளர்ச்சி வரும். ஸோ இதுதான் முக்கியமாக வர்றது. ஸோ 8 வயசுக்கு கீழே வந்தால் அது அப்நார்மல், அது பேர் ப்ரிகாக்ஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும். அதே மாதிரி பருவ வளர்ச்சி எந்த வயசுக்கு மேலே வந்தால், மேலே இருந்தும் வராமல் இருந்தால் அப்நார்மல் அப்படின்னா 15 வயசு. ஸோ 8 to 15, 8 வயசுனால் 3rd standard. ஸோ 3rd standard அண்ட் 3rd standardக்கு கீழே பருவ வளர்ச்சி வந்தால் அது அப்நார்மல். 4th standardலேருந்து நீங்கள் 10th standardக்குள்ளே தான் உங்கள் பருவ வளர்ச்சி வந்திருக்கணும். நான் பருவ வளர்ச்சி கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணுறது 10th standardக்குள்ளே இருக்கணும். 11th standard வந்தும் ஏஜ் அட்டன் பண்ணாட்டி அது அப்நார்மல், டாக்டர் அவசியம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பையங்களுக்கும் பருவ வளர்ச்சின்றது 15 வயசுக்குள்ளே அவங்களுக்கு விதையோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதே மாதிரி முகத்தில் வந்து ரோம வளர்ச்சி வந்திருக்கும். இது எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 8 to 15 இந்த நம்பர்ஸ் நாம் வச்சுக்கோங்க. 8 இயர்ஸ் கீழே இருந்தால் அப்நார்மல், 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்தும் வராமல் இருந்தாலும் அது அப்நார்மல், அதை நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியதாக இருக்கும். தேங்க்யூ.